எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து கிஷன் வந்து இதை சொல்லும் போது கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் நான் அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இப்படி எடுப்பார்னு, இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுப்பார்னு. பட் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன படம் இதுதான். அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு அவுட் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களும் ஸ்டேஜுக்கு, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் என் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் அண்ட் இவருக்கு, ஹோல் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் எமகாதகன் டீம் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். இந்த மலையில் எல்லோரும் வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் வந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எல்லோரையும் கேட்டுக்கிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் கிருஷ்ணமணி சாருக்கு நான் உண்மையிலேயே தேங்க் பண்ணணும். ஏன்னா அவரை இன்றைக்கி தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். நானும் சரி, மனோஜும் சரி, அந்த ரஷ்மிதா அவங்களும் சரி, இன்றைக்கி தான் அவரை மீட் பண்ணுறோம். எங்களை பார்க்காமலே இவங்க பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட கேட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு சார். அப்படிங்கும்போது நாங்கள் நல்லா நடித்து கொடுத்துருக்கோம், நீங்கள் வச்ச நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். உண்மையிலே இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் உங்களை தேங்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது என்னுடைய ரெண்டாவது படம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு. இதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சொன்ன டைரக்டர் கிஷான் அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்டு ப்ரொடியூசர் சார் எங்களை பார்க்காமலே எங்களை பார்த்து பணம் போட்டு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி பணமாக ஆக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அது இல்லாமல் மீடியாக்கள், அந்த யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பேசுன்னு தெரிஞ்ச அவ்வளோ சார் இருக்குது. தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வந்து. ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து நான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். எங்களை பார்த்ததே இல்லை எங்கள் ப்ரொடியூசர் சார். எங்கள் டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹோப் வச்சு எங்களை பார்க்காம எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு போல்டான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த கேரக்டர் தந்த என்னோடய டைரக்டருக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாருமே நாங்கள் ஆக்ட் பண்ணோம். எல்லாருமே எமகாதகன் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் இந்த மூவி பண்ணோம். ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் நான் இப்போ தான் சாங் பார்த்தேன். எனக்கு ரியலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நடிச்சிருக்கேன்றதுனால நான் சொல்ல, ரியலாகவே நான் இப்போ பார்த்துட்டு இருக்க மியூசிக்ஸில் இவர் சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவி நாங்கள் உங்ககிட்ட தந்திருக்கோம். எல்லாருமே அப்கமிங்ல வந்துட்டு இருக்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே இப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்கோம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட எங்களை எல்லாருமே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ வந்து பிஸியஸ் ஷெட்யூல்லையும் இப்போ மழை வந்துட்டு இருக்கும்போதும் வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் டிஓபி தினேஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக எங்களை ஃப்ரேம்ல காட்டியிருக்காரு. ஸ்பாட்லேயே எங்கள் கிட்ட நல்லா நடந்துட்டாரு. ஸோ எங்கள் எமகாதகன் டீம் சார்பாக இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக எங்கள் கூப்பிட்டோனையுமே எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரை பார்த்துட்டு நார்மலாக பேசாமல் புதுமுகங்களாக இருந்தாலுமே எங்களெல்லாம் எந்திரிச்சு நிற்க வச்சு படத்துறை எமகாதகன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு மீடியாவுக்கு முன்னாடி எங்களை காட்டி எங்களை அடுத்தடுத்த படங்களுக்கு நல்லபடியாக சான்ஸ் கொடுங்கன்னு சொன்ன சாருக்கும் நன்றி. திருமலை சாருக்கு அதே மாதிரி மீடியாக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன படங்கள் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நல்லா நானும் ஆக்சுவலாக வட்டகரான்ற ஒரு மூவியோட ப்ரொடியூசர். அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய ஆதங்கம் எங்களுக்கும் இருக்குது. பட்டு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, டைம் இல்லை, அதனால் பரவாயில்ல. பட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன படங்களை நிறைய வாழ வைங்க. அதே மாதிரி கிஷான் பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் சார் வந்து வித்தியாசமான கதையை வந்து வித்தியாசமான சில விஷயங்களை தோண்டி தோண்டி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிஷன் வந்து அவர் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னார், அது இது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு என்கிட்ட கீமு கிபின்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சு கொடுத்துருக்காரு. இது அவருக்கு செகண்ட் படம். ஆனால் வெற்றி எங்கெல்லாம் நிர்ணயிக்கும்ன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் தெரிஞ்சது. ஏன்னு கேட்டால், சொல்லியிருக்கலாம் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் இல்லை, இது ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லலை. ஆக்சுவலாக நான் அந்த ஒரு படம் பண்ணலை, ரெண்டு படம் பண்ணியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு படம் கமர்ஷியலாக இருந்தனால சரி கண்டென்ட்டாக, ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன், அது கமர்ஷியலாக இருந்தது. சரி ஓகே, ஏன்னா நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, யார்கிட்டையும் வந்து பார்த்தா ஃபினான்ஸ் வாங்கலை, என் சொந்த உழைப்பால் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான் நான். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த காசை சேர்த்து ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அது கமர்ஷியலாக வந்துச்சு, நிறைய படம் பார்த்து சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன். அது ஆக்சுவலி சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம ஃபேஸ்க்கு வந்து நான் எங்கேருந்து வந்தேன், கிராமம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஆக்டர்களை வச்சு அந்த படம் முடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ரெண்டு படத்தையும் திரைக்கு எடுத்துகிட்டு வருவேன். நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி. இப்போ ஒன்றும் இல்லை, கிமு கிபி வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒருத்தர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோர் ஒருத்தர் பேசி போட்டு காமிச்சு, கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படம் முடிச்சதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபாரினில் இருந்தார். இந்த படத்துக்கு தேவையான செலவை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான செலவை அவரை எடுத்துக்கிறேன் வந்து பண்ணுறன்ற மாதிரி வந்தார். ஆக்சுவலாக நான் விஷால் அண்ணனை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் விஷால் அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் என்னை பாதிச்சிச்சு, அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க என்னை பாதிச்சது. அவர் என்ன சொன்னார்ன்னா, ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ண அவர் இப்போ சொல்கிறாரு, ஏன்ப்பா அதான்ப்பா ஒரு கோடிலேருந்து நாலு கோடி இருக்கு இந்த படம் வந்து ஓடாதாமே சார். கதையை நம்பி தான் சார் படம் எடுத்தோம், பணத்தை பணம் எவ்வளோ கதை என்ன பணம் தேவைப்படுதோ அதை தான் நாங்கள் போட முடியும். கதை தான் சார் டிமாண்ட் பண்ணோம், பணம் டிமாண்ட் பண்ணாது. நீ 100 கோடி வச்சு படம் எடுத்தால் கூட கதைனா மட்டும் தான் படம் ஓடும். கதை படத்தை வந்து பாருங்க சார், நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க, படத்தை வந்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க வேணும் வேணான்றத. நீங்கள் பட்ஜெட் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. நான் விஷாலா நம்மளை பெரிய நம்பிக்கை இருக்கு, நான் அவரோட பெரிய ஃபேனு. ஆனால் அவர் இது சொன்னது எனக்கு வருத்தம், எனக்கு எனக்கு அது நான் பாதிக்கப்பட்டதுனால நான் வருத்தப்படுறேன். அவர் படம் பார்த்துட்டு வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே, ஆனால் படத்தை அவர் பார்க்க விடாமல் பண்ணிட்டார், எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ அடுத்த செகண்ட் படம் முடிச்சிருக்கேன், கண்டென்ட்டில் பண்ணியிருக்கேன், நான் அதே கிராமத்தில் வந்து அதே கிராமத்தை வச்சு படம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த யமகாதன் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கிஷன் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டியது நான் பண்ண படத்தை நான் சொல்ல நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவாங்க, ஏன்னா பணம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சரிங்க, தேங்க்யூ, நன்றி.